திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம் வரக்கூடிய 2023 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான், குரு, ராகு கேதுக்கள் இவங்க எல்லாருமே வருட கிரகங்கள். இந்த நான்கு கிரகங்களும் இந்த வருடம் பயிற்சி ஆகிறாங்க. அப்போ நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆகும் பொழுது என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஜனவரி மாதம் சனி பகவான் மாறுறாரு. அப்போ ஜனவரி மாதம் சனி மாறும் பொழுது அதுக்கடுத்த கட்டத்திலேயே பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் குரு மாறுறார். அதுக்கடுத்த கட்டமாக பார்த்துட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் லாஸ்ட் எண்டிங்கில் ராகு கேதுக்கள் மாறுறாங்க. இப்போ இவங்க நாலு பேருமே மாறுறதுனால யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா தசாபுத்தி நல்லா இருந்து யோகமான ஜாதகங்களாக இருந்தால் வலி இல்லாத அனுபவங்களை கொடுக்குறாரு. அதே போல் யோகங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்து தசாபுத்திகளும் சரியில்லாமல் இருந்தால் வலியோட அனுபவங்களை கொடுக்குறாரு. அடுத்தது குரு பகவான். குருவை நம்ம எடுத்துட்டோம்னா அவர் முழு சுபகிரகங்கள். அப்போது என்னதான் குரு வந்து 6, 8, 12 மறைந்தாலும் கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை. ஒரு நல்ல விஷயங்களை போகும்பொழுது கொடுத்துட்டு தான் போகிறாரு. அடுத்தது இந்த ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக சொல்லணும்னா அவங்க ஒரு தோசைக்கல் மாதிரி. ஒரு வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா அவங்கள ரொம்பவுமே கீழ்நிலைக்கு கொண்டு வந்துடுறாரு. அதே போல் கீழ்நிலையில் இருந்தால் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க இந்த ராகு கேதுக்கள். அது அவங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து. ஸோ இவங்க எல்லாமே வருட கிரகங்கள். ரொம்ப நாளாக, அதாவது வருடக்கணக்காக ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள். ஸோ இவங்களை வச்சு தான் நம்ம கோச்சார ரீதியாக இந்த கிரகங்கள் எப்படியெல்லாம் வேலை செய்கிறாங்க, அப்போ நம்ம ஜாதகத்தில் எந்த மாதிரி பலன்களை முழுமையாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். இப்போது 12 ராசி உண்டான இந்த வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம பார்க்கலாம். புருஷனுக்கு நான்காவது ராசியான கடக ராசிக்குண்டான இந்த வருடம் 2023 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அவங்க இருக்கிற இடம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அதே போல் அவங்க இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இருந்தாலும் சனி எப்போ வந்து கண்டச்சரியில் வந்தாங்களோ அப்பொழுது அவங்களுடைய சந்தோஷம் எல்லாமே பறி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நேரடியாக அவங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருப்பார் இல்லையா. அப்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறையா இருந்திருக்கும். சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினை, டைவர்ஸ் வரைக்குமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கடகராசிக்காரர்கள் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ முதல்ல மாறுறது சனி பகவான் தான். நேரடியாக இருந்த சனி பகவான் இப்போது 8ஆம் வீட்டுக்கு வர்றார். அப்போ அஷ்டம சனி காலகட்டங்கள், அஷ்டம சனி காலங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்ட சனியை விட அஷ்டம சனி ரொம்ப பாதிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல சனி வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்காரு, சனி அப்படி இருக்காரு, இப்படி இருக்கார், நல்லது பண்ணுவார், அதை செய்வார், இது செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சனி பகவான் எங்கே இருந்தாலும் ஒரு அனுபவங்களை கொடுத்துட்டு தான் போவார். ஜாதகம் நல்லா இருந்தால் வலி இல்லாமல் கொடுப்பார். ஜாதகம் நல்லா இல்லைன்னா நிச்சயமாக பெரிய வழியை கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ அதே போல் 8ஆம் வீட்டுக்கு சனி வந்துட்டார். அப்போ 8ஆம் வீடு அப்படிங்கிறத முதல் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். 8ஆம் வீடு அப்படின்னா ரகசியங்களை சொல்லக்கூடிய இடம். அப்போ உங்களுடைய ரகசியங்களை வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டிடுவார். அது நீங்கள் என்ன பண்ண நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ 8ஆம் இடத்து சனி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இருளை சொல்லக்கூடியது. அப்போ இருட்டு நேரத்தில் அன்டைம் ட்ராவலிங் பண்ணவே கூடாது. நைட் நேரம் ட்ராவலிங்கை ரொம்பவுமே தவிர்த்துக்கணும். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா இந்த 8ஆம் இடத்து சனி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சனி நேராக ராகுவை பார்க்குறாரு இல்லையா. முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு 10ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ சனியினுடைய பார்வை 3ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கும் பொழுது சைக்கலாலஜிக்கல் படி உங்களுக்கு நிச்சயமாக பாதிப்பு ஏற்படும். அப்போ இந்த சனி ராகு உங்களுக்கு சரியில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். ஸோ இதுக்கெல்லாமே ஒரே பரிகாரம் ஆன்மீக ரீதியாக இறைவனை சரணடைகிறது மட்டும்தான். வெளிப்படையாக சொல்லணுன்னா 7.5 வருடம் ஒரு ராசியில் சனி பிடிப்பார், 7.5 வருஷம் பிடிப்பார். அந்த 7.5 வருடம் தரக்கூடிய கெடுதல்களை இந்த 2.5 வருஷத்தில் அஷ்டமச்சனி காலகட்டங்களை கொடுத்துட்டு போயிடுவார். நெகட்டிவாக இருந்தாலும் இதுதான் உண்மை. அப்போது இந்த காலகட்டங்கள் கடகராசிக்காரர்கள் புதிய தொழில் தொடங்கக்கூடாது. அதே போல் யாரையும் நம்பக்கூடாது. கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது.
யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இந்த சனி ராகு பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நல்லா எல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. இந்த டைமில் தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும், ஹோம் லோன் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும், தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கும். ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ அல்லது ஒரு விஷயத்தில் சிக்க விடுறதுக்கு இவங்க ரெண்டு பேர் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்வாங்க. அது ராகு ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். அப்போ பத்தில் ராகு இருக்கும்போது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடாது, அப்படி போட்டிங்க நஷ்டமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும், கடன் கட்ட முடியாது, மீண்டும் மீண்டும் பெரிய கடனை உருவாக்கி அவமானங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஸோ வந்து இந்த சனி ராகு சேர்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ஏழாம் பார்வையாக நேரடியாக உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்த்தார். அப்போ இரண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது, இரண்டாம் வீடு அப்படிங்கிறது தனம், பொருளாதாரம், குடும்பம், இதெல்லாமே இரண்டாம் வீடு உங்களுடைய வாக்கு. அப்போ இங்கே சனி பார்க்கும்போது இதெல்லாமே கெடுப்பார். யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது, நான் இந்த டைமில் செஞ்சு தரேன், அந்த டைமில் செஞ்சு தரேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல் குடும்பத்தில் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேச வேண்டும். அடுத்து சனியினுடைய பார்வை பத்தாம் பார்வையாக விருச்சிகத்துக்கு வரும். விருச்சிகம் வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீடு. அப்போ குழந்தைகள்னால ஒரு கெட்ட பேர், ஒரு அவமானம், எல்லாருமே உங்களை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும், குழந்தை தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இது எல்லாமே ஒரு மன ரீதியாக, உடல் ரீதியாக ரெண்டுமே பிரச்சனையை இந்த ரெண்டரை வருட காலங்களில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். பயப்பட வேண்டாம், குரு வரார். அடுத்தது ஏப்ரல் மாதம் குரு வரார். அப்போ குரு வந்து உங்களுக்கு இத்தனை நாள் ஒன்பதாம் வீட்டிலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கண்டசனி காலங்களில் பிரச்சனைகளை கொடுத்தாலும், குரு ஒரு ஆறுதலாக பெரிய பிரச்சனை வந்தாலும் பின்னாடியே வந்து ஒரு ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தார், சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கும். தப்பே நீங்கள் பண்ணாலும் நீங்கள் தப்பு செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு இல்லையா. இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு குரு வரார். அப்போ இந்த பத்தாம் வீட்டில் குரு பதவி பறிப்போகும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட பயப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா குரு ராகு சேர்க்கை அப்படிங்கும் பொழுது ராகு ஏதாவது ஒரு வகையில் தடுத்து நிறுத்திடுவார் சரிங்களா. அப்போ இந்த குரு வந்து உங்களுக்கு மேஷத்துக்கு வரும்பொழுது நேரடியாக அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய ரெண்டாம் வீட்டை சிம்மத்தை பார்ப்பார். அப்போ முதல்ல சனியினுடைய பார்வை அங்கே இருக்கு இல்லையா. அப்போ சனியினுடைய பார்வை அங்கேருந்து குடும்பத்தில் நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாலும், இந்த குரு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுப்பார். அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுப்பார். தெய்வ வழிபாட்டு மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, குருவினுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக சிம்மத்தை பார்த்தாலும், ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீடான துலாத்தை பார்ப்பார். அப்போ நான்காம் வீட்டில் யார் இருக்கார், கேது இருக்கார். கேது இருந்து நான்காம் வீட்டில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தார், ஆரோக்கிய பிரச்சனை, உங்களுக்கு அம்மாவுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகள், அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பில்லாமல் இருக்கிறது, வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுல ஒரு தடைகளை கொடுத்துட்டு இருந்தார், சொந்த பந்தத்துக்குள்ள ஒரு கெட்ட பேரை கொடுத்துட்டு இருந்தார், தனிமையை கொடுத்துட்டு இருந்தார். இதெல்லாமே இந்த குரு வரும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தடைகளை விளக்கும். அப்போ அம்மாவோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், உங்களுடைய ஆரோக்கியங்களும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சொந்த பந்தத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த ஒரு வருஷம் மேசத்தில் குரு இருக்கும் பொழுது நிச்சயமாக இதெல்லாமே நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டை தனுசை பார்க்கிறார் குரு. அப்போது ஆறாம் வீட்டை தனுசு பார்க்கும் பொழுது கடன் அடைபட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும், நோய் இருந்தால் விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும், எதிரிகள் தொல்லைகள் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆறாம் வீடு அப்படின்னு சொல்கிறது உத்தியோகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ நிச்சயமாக உங்களுடைய வேலை பளு கொஞ்சம் குறையும், அதே போல் புதிய வேலை மாற்றங்களும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலையே இல்லாமல் இருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை ஆறாம் வீட்டுக்கு மேலே விழுகும்பொழுது நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ வந்து இந்த மிதுன ராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். அஷ்டம சனி காலகட்டங்களில் ஒரு விஷயத்துக்கு 10 முறை யோசித்து செய்யணும். நம்ம என்னதான் வந்து யோசித்து செஞ்சாலும் இந்த சனி அப்போ சனி பகவான் ராக கேதுகள் எல்லாமே கெடுதல்களை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தான் இருக்கிறாங்க. அப்போ நாம் இறைவனோட காலை கெட்டியாக பிடிச்சிக்கணும். பெருசாக வர்றது சிறுசாக வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மந்த நிலையில் போகக்கூடிய அமைப்பு இருக்கும், மார்க்கெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். பெற்றோர்கள் நம்ம தான் கவனமாக, அவருடைய சூழ்நிலைகள் சரியில்லை, அவங்களுடைய ஜாதக அமைப்பு சரியில்லை அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் யாருமே பெரிய அளவுக்கு தைரியமெல்லாம் இருக்கிறது இல்லை. நம்மளை மாதிரியெல்லாம் நம்ம இருந்த காலகட்டங்கள் எதா இருந்தாலும் சமாளித்து வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் இருந்தோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் சின்ன விஷயமாக இருந்தாலும் சூசைடு வரைக்கும் போய்க்கிறாங்க. ஸோ கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா,
அரசியல் துறையில் இருக்கக்கூடியவருக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ஒரு 2 வருட காலங்கள் ரொம்ப கவனமாயிருங்க. நீங்கள் என்ன பண்ணினாலும் கெடுதல் வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ நல்லதே பண்ணாலும் கெட்ட விஷயங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன எந்த விஷயம் செஞ்சாலும் ரொம்ப கவனமாக செய்யுங்க. 100%. சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், நம்பி ஏமாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். பணம் போட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியை நிச்சயமாக எடுக்க முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி ராகு பார்க்கறதுனால சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு முகம் கிடைக்கும், வாய்ப்புகள் வரும், ஆனால் பெரிய அளவுக்கு ரீச் கிடைக்காது. முயற்சிகள் பண்ணும்பொழுது வாய்ப்பு நிச்சயமாக சனி கொடுப்பார், ஆனால் ரீச் கிடைக்காது. அடுத்த 9ஆம் வீட்டுக்கு சனி வரும்பொழுது ஓரளவுக்கு ரீச் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப சிறப்பாக பார்த்துக்கங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரு பொது பலன் தான். கோச்சார ரீதியாக கிரகங்கள் வரும்பொழுது நிச்சயமாக வேலை 100க்கு 100 செய்து தசாபுத்தி நல்லா இல்லைன்னா, தசாபுத்தி மறைந்த திசைகள் நடந்தாலும், 6, 8, 12 திசைகள் நடந்தாலோ, பாதக திசைகள் நடந்தாலோ, இந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்களோட சேர்ந்து அவங்களும் கெடுதல்கள் செய்கிறதுக்கு யோசிக்கிறதே இல்லை. தசாபுத்தி நல்லா இருந்தால் கோச்சார ரீதியாக கெடுதல் செஞ்சாலும் ஒரு மருந்தாகவும் ஒரு ஆறுதலாகவும் உங்கள் தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகம் செயல்படுத்துகிறாங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம்.